अभी मिनी मेरी मिनी सवाल जूलै मदम मानिपाय नवाली सेंट पीटर्स देवालय तंजम मीद मुन्दल राणव देवालय कोयिल तंजम आयर कणक्किले मक्कल तंजम पूंदु मदिय नेरत्तिले अरेगुरैयाग पसियारि विट्टु नेरत्तिले दान पिट्पगल नालु मणि अलविले இலங்கை விமானப்படையினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் 13 குண்டுகளை மானிப்பாய் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துக்கு மீதும் அதன் சுற்றாடலிலும் வீசியதனுடைய விளைவுதான் 147 பேர் உடல் சிதறி பலியானார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டார்கள். மிகவும் கோழத்தனமான படுகொலை தாக்குதல். இது ஒரு இனப்படுகொலை தாக்குதல் என்று நாங்கள் திட்டவட்டமாக கூற விரும்புகிறோம். ஆகவே இந்த மக்களுக்கு எந்த விதமான இதை போல இல்லை அது புலிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அன்றைய வெளிவிவகார அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர் கூறியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் செம்மணியிலே 600 பேரை புதைத்த அந்த அம்மணி இப்பொழுது சொல்கிறார் தற்செயலாக குண்டு விழுந்ததாம். தற்செயலாக என்ன விழுறது என்ன கையில் உணர்ந்த பாசலா 13 குண்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக போட்டுவிட்டு மக்களை கொன்று குவித்து விட்டு இப்பொழுது அவர்கள் நினைவு கூற உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்றார். ஆனால் இங்கே போலீசார் நீதிமன்றம் சொன்னதுக்கு மாறாக நாங்கள் பூசைகளிலே கலந்து கொள்வதற்கும் இறந்தவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கு உரிமை இருக்கின்றது என்று சொல்லியும் அஞ்சலி செலுத்த முற்பட்ட பொழுது என்னை தடுக்க முற்பட்டவருடைய விளைவைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். அந்த நினைவு நாள் இன்றைக்கு 25ஆம் ஆண்டு. நாங்கள் பலத்த பாதுகாப்பின் மத்தியில் மௌனமாக கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு நிலையை தோற்றுவித்திருக்கின்றது. நான் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றிய பொழுது எங்களுடைய கூடவே கடமையாற்றிய 2 கிராம அலுவலர்கள் கடமை நிமித்தம் இந்த இடத்தில் சிதறுண்டு கிடந்த காட்சியையும் நான் பார்த்திருந்தேன். அந்த 157 பேரும் இந்த சேற்றில் செத்து கிடந்த பின்னேறும் நான் வந்த பொழுது அந்த பொடிகள் அகற்றப்பட்ட பின்னர் இந்த சேர்ச்சில் சதை துண்டங்கள் எல்லாம் தொங்கி போய் கிடந்த காட்சியும் அந்த இரத்த வாடையும் இன்றைக்கும் எனக்கு கண்ணுக்கு முன்னும் அந்த நினைவு கூறுகின்ற பொழுது மிகவும் மன அழுத்தத்துடன் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஏனென்றால் அத்தனை பேரும் அப்பாவி பொதுமக்களாக ஓடி வந்து இடம்பெயர்ந்து ஓடி வந்து தஞ்சம் கேட்டு இருந்த இடத்தில் மிக மோசமான குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு சந்திரிகா அம்மையார் பதவி போன பின்னர் கூறுகின்றார் தெரியாமல் நடத்தப்பட்ட தாக்குதல் தெரிந்தே எத்தனையோ தாக்குதல் நடத்தி முடித்து விட்டார். செம்மணி புதைகுழி தொடக்கம் அன்றைக்கு அதற்கு யார் உரிமை கோரப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறான மோசமான தாக்குதல்களை ஆலயங்கள் பொது இடங்கள் வைத்தியசாலைகள் என்று எந்த இடமே விட்டு விடாமல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நினைவு கூறல்களை கூட நாங்கள் மிகவும் அமைதியாக ஒன்று சேர்ந்து அந்த அனுஷ்டிப்பதற்கு கூட அந்த அங்கீகாரத்தை தர அரசு மறுக்கின்றது. மாறி வருகின்ற இந்த அரசு தொடர்ச்சியான ஒரு கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு அங்கீகாரத்தை கூட தராத நிலையில் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தில் மிகவும் மௌனமாக மிக சுருக்கமாக எங்களுடைய இந்த அஞ்சலியை செலுத்துகின்றோம். எனவே காலம் மாறும். நாங்கள் கண்ணீர் விட்டு அழுவதற்கான அந்த உரிமையையாவது நாங்கள் வென்றெடுப்போம். இன்னெருகி வந்த பெரும் துயர் காற்றே.
நின்று குரலற்று போனோம். 25 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு துயரம் நிறைந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து அதிலே பலியாகிறவர்களுக்காக நாங்கள் செபித்து இறைவன் சன்னிதானத்திலே இருக்கின்றோம். நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே சில வார்த்தைகள் கூற வேண்டும் என்று நினைத்த பொழுது 25 வருடங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் இங்கே நிகழ்ந்த பொழுது அந்த நாட்களில் நான் திருமுதல்வராக இருந்ததன் காரணமாக இந்த சம்பவத்திற்கு ஓடி வந்தேன். போர் தொடங்கி ஒரு கட்டத்திலே இந்திய படைகள் எங்கள் நாட்டுக்கு வந்து 3 வருடம் கழிந்த பின் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அதன் பின்பு விடுதலை புலிகள் மீண்டும் குடாநாட்டுக்கு வந்துள்ளார்கள். ஆகையினாலே போர் மீளவும் தொடர்ந்தது. இந்த இடம்பெயர்கள் அலை அலையாக நடந்ததன் காரணமாக மக்கள் இந்த போராட்டத்திலே போரிலே கூடுதலாக தங்களுடைய அர்ப்பணிப்பை சொல்லுங்கள். இங்கே வந்து சேர்ந்தவர்களும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்திருந்தது, நீங்கள் கோவில்கள் பாடசாலைகளுக்குள்ளே தஞ்சமடைய வேண்டும் என்று சொல்லியிருந்தது. அதற்கு நாங்கள் அவர்களும் வந்து இங்கே தஞ்சமடைந்தார்கள். ஆனால் நடந்தது இந்த கோவிலுக்கு முன்னாலே 6 குண்டுகள் விழுந்து 160 ஆட்களுக்கு கிட்ட இங்கே பலியாக நடந்தது. நான் இதை கேட்டவுடன் பின்னேரம் ஒரு 5 மணி போலே குளம்புத்துறையில் இருந்து யாழாயிரத்துக்கு சென்று யாழாயிரத்துக்கு இதை அறிவித்துவிட்டு அவர் வர விரும்பவில்லை. ஆகையினால் நான் ஃபாதர் குணசீலனை தேசத்தை வைத்து கொண்டு நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே பெரிய ஒரு கும்பலாக இறைச்சி குவிக்கப்பட்டிருந்தது போல சடலங்கள் குவிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி அந்த விராண்டா அதன் பின்பு இங்கே வந்தேன். இங்கே வந்தபொழுது ஐசிஆர்சி ஆக்கம் இருந்தார்கள், வேறு நிறுவனங்கள் இருந்தார்கள். அப்படினாலே நான் மக்கள் சார்பாக அந்த தாக்குதலை கண்டித்து இடத்தவர்களே பிபிசி அந்த ஊழலர்களுக்கு என்னுடைய கருத்தை சொல்லி அதன் பின்பு புலிகளின் ஊழலுக்கு நல்லூரில் இருந்தது அதற்கும் அறிவித்தலை கொடுத்து அதற்கு அடுத்தடுத்த நாட்களிலே 1000 இங்கே வந்து இங்கே நடந்த சேதத்தை கண்டார். இதை நடந்து சில மாதங்களுக்கு பின்பு நான் நினைக்கின்றேன் நாவண்ணன் நம்முடைய முறையாசிரியர்கள் சொல்லி புத்தகம் வெளியிட்டார். அது இந்த கோயில் திடல் ஒன்றிலே அவர் சொல்வதற்கும் நாம் தொடர்பு அங்கே இருந்த வெளியிட்டோம். அன்பான சகோதரர்களே, இது ஒரு சம்பவம். நாங்கள் கடந்து போய்கொண்டிருக்கும் போராட்டத்திலே இந்த நிகழ்வு இடம்பெயர்களும் குண்டுகளை காண்பதும் ஒரு சம்பவம். அந்த நாட்களிலே குண்டு விழுந்திருந்தது. நாகர்கோவில் பள்ளிக்கூடத்திலே 28 பிள்ளைகள் பாடசாலை உடையுடன் அப்படியே கொல்லப்பட்டார்கள். இங்கே செஞ்சேனி தேவாலயத்திலே 39 பேரை கிட்ட கொல்லப்பட்டார்கள். இங்கே 170 கொண்டார்கள். நாச்சிக்குடா கருவிடத்திலே 16 பேர் கருவிடத்திலே அப்படியே கொல்லப்பட்டார்கள். இப்படியாக நான் அந்த காலத்திலே நான் அனுபவித்த அனுபவங்கள் மிகவும் மிகவும் வேதனைக்குரியவை. என்னையும் அது தாக்கியிருக்கின்றன. நான் ஒரு வகையிலே தனிமைப்படுத்திவிட்டேன். குருக்கள் ஆயர்கள் என்னுடன் பேசவில்லை. நான் தனிமைப்பட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய சம்பவத்தை நான் என் வாழ்க்கையிலே மறப்பதே இல்லை. அதன் காரணமாகத்தான் நானும் வெளிநாடு கொண்டு வந்தேன். இது ஒரு முதல். இரண்டாவது என்னவென்றால், இந்த நடந்த சம்பவத்தை அன்றைக்கே மூடி மறைத்த அரசாங்கம் அதற்கு உதவியாக ஒரு தமிழ் வெளிநாட்டு அமைச்சர் லக்ஷ்மண் கதிராமர் போன்றவர்கள் அப்படி இது நடக்கவில்லை என்று பொய்யை பரப்பியவர்கள் கண்மூடித்தனமாக இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
25 வருடங்களுக்கு பின்பு தான் இப்போதுதான் சந்திரிகா அம்மையார் சொல்லுகின்றார், அது தற்செயலாக நடந்திருக்க வேண்டும் என்று. சில நாட்களுக்கு முன்பாக அதுவும் இல்லை, அது எங்கேயோ 4 மைல்களுக்கு அப்பால் படைகள் சண்டையிட்டனர், இன்னென்று இது நடக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இப்படியாக தென்பகுதி மக்களும் சிங்கள புத்த அரசாங்கமும் இங்கே நடக்கும் சம்பவங்களை ஏற்றுக்கொள்ளாது எங்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்தது. அரசாங்கம் சிங்கள புத்த மக்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த ஆயர்கள் கிறிஸ்தவர்கள் தன்னும் தங்களுடைய தோழமையை பெருவத்திலேயும் காட்டவில்லை, ஒருவரும் இங்கே சந்திக்க வரவில்லை. சென்ற வருடம் 250 பேர் கொச்சிக்கடை அந்தோனியார் கோயிலில் நடத்த பொழுது எல்லோரும் நாங்கள் தோழமையை காட்டினோம், ஆனால் அந்த நாட்களிலே அப்படி நடக்கவில்லை. அதுக்காகத்தான் இன்றைக்கு விசேஷமாக நான் ஒரு நண்பருடைய மிஸ்டர் ருக்கி ஃபினாண்டோ என்று சொல்லி ஒரு சட்டவர் மன்னர் அவருடைய தலைமையிலே போன கிழமையும் இந்த கிழமையும் சிலர் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு மிஸ்டர் ருக்கி ஃபினாண்டோ அண்ட் த சிங்களீஸ் ஹூ ஹவ் கம் ஃப்ரம் த சவுத் டு ஷோ தியர் சொலிடாரிட்டி வித் த சஃபரிங் டேமல்ஸ் ஆஃப்டர் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சர்ச் அண்ட் லைஃப். லேக் ஆஃப் சொலிடாரிட்டி வில் நாட் இரேஸ் த ட்ரூத். வி கேனாட் ப்ரோக்ரஸ் இன் லைஃப் டுவர்ட்ஸ் பீஸ் அன்லெஸ் வி ஷோ ஸோ மோர் சொலிடாரிட்டி வித் ஒன் அனதர். அதுதான் இன்றைக்கு நான் நினைத்து கொண்டிருந்தேன். நாங்கள் ஆலயங்களுக்குள்ளே ஆண்டவரை பார்த்து நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் பாதையை மேற்படுத்தி நாங்கள் பழி வாங்க வேண்டும் என்று அல்ல, ஆனால் இன்றைக்கு பூசை நேரத்திலே குருவானவர் விளக்கியது போல நாங்கள் வந்து இறைவன் தத்தம் சிந்தி சிலுவையில் அறிந்து தான் எங்களை மீட்டெடுத்தார் என்று விசுவாசிக்கும் கிறிஸ்தவர்களாய நாங்கள் எங்களுடைய பயணத்திலேயும் எங்களுடைய போராட்டத்திலேயும் நாங்களும் சிலுவையை சுமந்து செல்கின்றோம். இரத்தம் துளியுளியாக விழுந்து கொண்டு இருக்கின்றன, அதற்கென்னும் முடிவு வரவில்லை, ஆனால் நம்பிக்கையை இழக்க மாட்டோம். ஏனென்றால் உண்மை நீதி சமாதானம் எங்களுடைய போராட்ட பாதையிலே நடந்து கொண்டிருக்கும் போது அதுதான் எங்களுக்கு சொந்தமான நிச்சயமான, நாங்கள் விரக்தி அடையாமல் வீரத்துடன் நடக்க எங்களுக்கு உந்து சக்தி கொடுக்கும் அந்த பாதை. கிறிஸ்தவர்களாக நாங்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக இருந்தாலும் நாங்கள் 7% இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டிற்காக என்றும் செபித்து இந்த நாட்டிலே ஒரு உண்மையான விளக்காக வெளிச்சமாக கிறிஸ்துவின் ஒளியாக இருந்து அவர்களுக்கு உண்மையையும் நேர்மையையும் நீதியையும் எடுத்துரைக்கும் குரலாக ஓங்க வேண்டும். இதற்காகத்தான் நான் என்னுடைய சக குருக்கள் ஆயர்கள் இவர்களை ஊக்கப்படுத்துகின்றேன். நான் திருப்தி இல்லை எனக்கு. அவர்கள் மௌனம் சாதிக்கின்றதும் தள்ளி நிற்பதும் அங்காலை பார்த்து போவதும் திருச்சபையின் பலவீனமாக இருக்கின்றது இன்றைய இலங்கை திருச்சபை. அதை நான் என்னுடைய புத்தகத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். இலங்கை திருச்சபை என்ன விதமாக இந்த போராட்ட காலம் முழுவதும் நடந்த விதமும் இதுவும் இன்னும் சரியாக திருப்தி இல்லை. அரசியல் என்று தள்ளி நிற்பது சரியல்ல. மக்கள் மடியும் பொழுது அது அரசியல் அல்ல, மக்கள் சாகின்றார்கள், அதற்காக பேச வேண்டும். அன்றைக்கு நான் குரல் கொடுத்த பொழுது நிச்சயமாக புலிகள் சந்தோஷப்பட்டார்கள், ஆனால் அரசாங்கம் என்னை பயங்கரவாதம் என்று சொல்லி பேரிட்டார்கள். எங்களுக்கு என்னதான் நேர்ந்தாலும் நாங்கள் உண்மையை கூற வேண்டும். துணிவான விசுவாசமே விசுவாசம், துணிவற்ற விசுவாசம் விசுவாசம் அல்ல. நீ உண்மையைக் கண்டு நேர்மையைக் கண்டு மௌனமாக இருப்பிருந்தால் அது பாவம். சைலன்ஸ் இஸ் சின்ஃபுல். ஆகையினாலே கிறிஸ்தவர்கள் நாங்கள் துணிச்சலாயிருங்கள், விசுவாசத்திலே துணிச்சலாயிருங்கள், உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியம் கொடுங்கள். விசேஷ விதமாக குருக்களாக நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தலைவர்கள், மக்களின் தலைவர்கள், கிறிஸ்துவின் சீடர்கள், நாங்கள் எங்களுடைய வீரத்தன்மையுடன் துணிவுடன் குரல் கொடுக்காவிட்டால் வேறு யார் தான் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தார்? ஆகையினாலே இன்னும் நீண்ட பயணம் இருக்கின்றது. காரணம் சொந்த அதாவது தோன்றும் சைக்கிள்கள் எல்லாம் மிகவும் எங்களை பயமுறுத்துகின்றன, அரசாங்கம் படைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகையினாலே நீண்ட பயணம் செய்ய வேண்டி இருக்கின்றது. எங்களுடைய ஒளியையும் வீரத்தன்மையையும் அந்த நடக்கும் வைராக்கியத்தை இழக்காமல் நாங்கள் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நாங்கள் குருக்களும் பலமாக இருக்க வேண்டும், நீங்கள் துறை மக்களும் உறவில் அனைவரும்
வெளிச்சத்திலே நடந்து வெளிச்சத்தை பிரதிபலிக்க அதை சொல்ல நீங்கள் துணிவாக இருக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டிலே சமாதானம் பிறக்க வேண்டும் என்பதற்காகவும் மன்றாடும் ஒரு சிறிய குழுவாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.